அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் கெட்டி உருண்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கெட்டி உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு அளவு 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு பொட்டுக்கல்ல தேங்காயை சின்ன சின்னதாக கீந்து வச்சுருக்கேன். வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி, பாசிப்பருப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வதக்கிக்கிறேன். பாசிப்பருப்பு வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவும் விட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப கருவு விடாமல் லைட்டாக சவந்திருந்தால் போதும். இப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் நல்லா சவந்து வந்துருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி ரொம்ப வறுக்குது, இவ்வளோ லைட்டாக போட்டு 1 நிமிஷம் அப்படி வறுக்குனா போதும். அப்படியே நம்ம சூடு வந்தால் போதும் அரிசியில். அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அரிசி வந்து லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இது போதும். இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா சவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முத்தின தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இலசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நானே எல்லாம் முத்தின தேங்காய் தான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பொட்டுக்கல்லையை சேர்த்து வறுத்துக்கிறேன். பொட்டுக்கல்லையும் ரொம்ப கருகாமல் லைட்டாக சவந்து வந்தால் போதும். பொட்டுக்கடலை நல்லா சவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு, அரிசி, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பையும் அரிசியையும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வறுத்த பச்சரிசி, பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸியில் மேவாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். உப்பு சேர்த்துக்கிறேன். மாவோடையே வறுத்த பொட்டுக்கடலை, ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச தேங்காயையும் மாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நசுக்கி வச்சுக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். வெள்ளத்தோட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பாவு நல்லா கொஞ்சம் வருது. இன்னும் பபுள்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக வரும். அது வரைக்கும் அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பாவு நல்லா பாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பாவு பதத்துக்கு வந்திருக்கான்னு இது மாதிரி ஒரு சொட்டு விட்டு பார்த்தோம்னா தண்ணியோட கரையாமல் இருக்கணும். தரண்டு வருது பாருங்க கையில். இந்த பதத்துக்கு வர்றப்ப நம்ம வந்துட்டு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவோட ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு ஊற்றி கலரிக்கிறேன். சூடாக இருக்கும், அதனால் பார்த்து வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக இதமான சூட்டில் இது மாதிரி பிடிச்சிக்கலாம். இவருங்க இந்த நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தமாக கைக்கு இது வந்து உடையவே உடையாது. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பாவை ஊற்றி பசஞ்சு உருண்டை பிடிச்சிடுறேன். கெட்டி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு இதுக்கு பேர் கெட்டி உருண்டைன்னு சொல்லுவோம். அப்புறம் பொரி விலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் செய்வோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு அதிரசத்தோடு இந்த கெட்டி உருண்டையும் செய்வோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் அதுதான் வந்து இந்த கெட்டி உருண்டைக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் கெட்டி உருண்டையை.
ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டி உருண்டை தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் இப்படி சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது உடனே செஞ்சு நான் சாப்பிட்றதுனால நல்லா நான் இருகலை. இதுவே கொஞ்சம் நேரம் ஒரு நாள்லாம் வச்சா நல்லா கெட்டியாகிடும், கடிக்கவே முடியாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.